எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் இறங்கி இருக்கு. இதுக்கு ஏதாவது உலக நாடுகளின் சதி காரணமா இல்ல ஏதாவது ஒரு கரடி குட்டிகளின் சதி காரணமான்னு தெரியல. பட் பொதுவாகவே உலக அளவில் ஷேர் மார்க்கெட்டில் எல்லாமே ஒரு பெரிய அளவில் இறங்கித்தான் இருக்கு. அதனால இன்னைக்கு உலக நாடுகள் இருந்து நம்மளுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடைக்கல. அதனாலதான் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி தள்ளாடிட்டு இருக்கு. ஏன் உலக நாடுகள்ல எதுவுமே மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா அவங்களுக்கே எதுவும் நியூஸ் இல்லை. ஏதாவது ஒரு மொமெண்டம் இருந்தா தானே. இப்போதைக்கு மொமெண்டமே இல்லை. பட் இருந்தாலும் லக்கிலி இன்னைக்கு நிஃப்டியினுடைய வீக்லி எக்ஸ்பைரி, இதனால நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது ஒரு மொமெண்டம் உலக அளவுகள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணினாலும் இன்னைக்கு நிஃப்டியினுடைய எக்ஸ்பைரி நம்மளுக்கு ஏறி இறங்குறக்கு ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்போ வரைக்கும் என்னுடைய கருத்து என்னன்னா மார்க்கெட் மேலே வந்துருச்சு. ஸோ ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. 20,000 கீழே போனதான் செல்லிங் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது மேலே இன்னும் கொஞ்சம் நகர்த்தி வச்சு இப்போதான் மார்க்கெட் 21,000 பக்கத்துக்கு வந்துட்டானே, 20,500 எங்க ஸ்டாப் லாஸ் அப்படின்ற மாதிரி நகர்த்தி வச்சுக்கிட்டா அதுல இன்னொரு 500 பாயிண்ட் மேலே ஏறி வருது அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இந்த எம்பசி ஆபீஸ் ரைட்ஸ் அப்படின்ற ஷேர் யாராவது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்படி பண்ணாங்கன்னா சத்தியமா நம்ம எந்த விதமான ஷேர் மார்க்கெட் வியாபாரம் பண்ண முடியாது. இன்னைக்கு 6.5% ஏறி இருக்கான், உடனே சந்தோஷப்படாதீங்க. நேத்து க்ளோசிங் டைம்ல வந்து எதுக்காக இப்படி 6% இறங்குனா இன்னைக்கு எதுக்காக 6% ஏறான்னு தெரியல. நான் போய் பாக்குறேன் இந்த மாதிரி ரேட்ஸ், இந்த மாதிரி ட்ரஸ்ட்டு இருக்கு இல்லையா, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், இந்த பவர் கிரிட்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், ஒருவேளை இந்த கம்பெனிகள்லாம் ஜீரோ ஆகி திவால் ஆயிருமா அப்படின்ற மாதிரிலாம் நான் போய் சர்ச் பார்த்தேன், பண்ணி பார்த்தேன். இப்போ வரைக்கும் ட்ரஸ்ட்டுகள் திவால் ஆகாது அப்படி. ஏன்னா அவங்க எவ்வளோ வேணாலும் கடன் வாங்கலாம், அந்த கடனுக்கு பேக்கப் அந்த சொத்தையே அவங்க என்ன வாங்குறாங்களோ அதையே கூட கொடுத்து கொள்ள முடியும்னு வித்தியாசமாக அவங்களுடைய கடன் வாங்குறதுக்கெல்லாம் வந்து சேஃப்டியாக கடன் வாங்கலாம். யாரெல்லாம் கடன் கொடுக்குறாங்களோ அது ஒரு சேஃப்டியாக தான் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான சில கான்செப்ட்னால இந்த மாதிரி ட்ரஸ்ட்டுகள் திவால் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் நான் பல இடங்களில் படிக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டு திவால் ஆயிருந்ததுன்னா, அதாவது இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டோ அல்லது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டோ, நீங்கள் இந்த வீடியோவை எந்த நாடுகளிலிருந்து பார்த்தாலும் எங்காவது திவால் ஆயிருந்ததுன்னா சொல்லிடுங்க, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். நண்பர்களே, பல முதலீட்டாளர்கள் வந்து காலங்காலமாக அவங்க தாத்தா காலம் அவங்களுடைய அப்பா காலம்னு காலங்காலமாக முதலீடு பண்ணிட்டு ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி இந்த இர்கான் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஷேர் வந்து 7.5% கும்பா. இதுக்கு கவர்மெண்ட் எடுத்த ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்ற ஒரு காரணம் தான் முக்கிய காரணம். இன்றைக்கி அது ஆரம்பிக்குது. அவங்க ஆஃபர் ஃபார் சேலில் வந்து அவங்க விற்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் விற்கிறாங்க, 154 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் நேற்று அந்த க்ளோசிங் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 171 ரூபா. அவங்களுடைய ஆஃபர் ஃபார் சேல் வந்து இப்படி ரொம்ப ஸ்டீப் டிஸ்கவுண்ட்டில் விற்கிறதுனால தான் இன்றைக்கி அவங்க ஒரு 7% இறங்கிட்டான். இருந்தாலும் இந்த ஷேரை வாங்கி வச்சவங்க, அதாவது ரொம்பவுமே ஏர்லியராக அடியாளத்தில் வாங்கி வச்சுருந்தாங்கண்ணா, நான் இப்போ உங்களுக்கு காட்டுறது 5 இயர்ஸ் சார்ட். இந்த 5 இயர்ஸ் சார்ட்டில் எங்காவது ஒரு 30 ரூபா 40 ரூபா ரேஞ்சில் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா இப்போ என்ன கவலை? 277% லாபத்தில் இருக்கிறது, ஒரு 7% கம்மியாகுது. ஸோ உண்மையிலேயே ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப அடியாளத்தில் லோ ரேட்டில் வாங்கி வச்சவங்க உண்மையிலேயே ரொம்பவுமே பெருமையாக இருப்பாங்க. நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல நல்ல ஷேர்களை லோ ரேட்டில் உளுந்து கிடந்தான்னா வாங்கி வைக்கிறது ஒரு நல்ல விஷயம். நண்பர்களே, ரொம்ப நாளாக நம்ம பேசிட்டு இருந்தோம் இந்த நெட்ஒர்க் 18 ஒரு ஷேர் இருக்குது, TV18 ப்ராட்காஸ்ட்னு ஒன்று ஷேர் இருக்குது, இந்த ரெண்டுமே நம்மளை பெருசாக குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம். இன்றைக்கி அந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு வந்துருச்சு. அதாவது நீங்கள் 178 ஷேர் TV18 ப்ராட்காஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை 100 ஷேர் நெட்ஒர்க் 18னா கிடச்சிரும். அதாவது இந்த ரெண்டு ஷேரும் மெர்ஜர் ஆகுது, கடைசியில் நெட்ஒர்க் 18 அப்படின்ற ஷேர் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ் வந்துருக்கு. ரொம்ப சந்தோஷம்னே இந்த நியூஸை கேட்டோன்னே இவங்க ரெண்டு பேரும் 7% இறங்கிட்டாங்க. இந்த பக்கம் ஒரு 7% இறங்கி போச்சு, இந்த பக்கம் ஒரு 7% இறங்கி போச்சு. எப்படி பார்த்தாலும் அந்த ரேஷியோ மாறாது. ஏய் கும்பா குட்டிகளே, யாராக இருந்தாலும் சரி என்னை முடிஞ்சால் தடுத்து பாருங்க அப்படின்ற மாதிரி இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இந்த BL அப்படின்ற ஷேர் ஏறிட்டே இருக்கு. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 16% லாபம் கொடுத்துருக்கா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இப்படி ஏறிக்கொண்டே இருந்த ஷேர் எது அப்படின்னா இந்த RVNL உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எதனால் ஏறிக்கிட்டே இருந்தான்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து அப்படியே மேலே ஏறிக்கிட்டே இருந்தான். கேட்டாக்கா அவனுக்கு ஏகப்பட்ட ஆர்டர்கள் கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு நியூஸ் வந்துக்கிட்டே இருந்தது. அதனால் ப்ரைஸ் நல்லா மேலே ஏறி இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கான். அதே மாதிரி இந்த BL-க்கு வந்து ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்குது, டிஃபென்ஸ் ரிலேட்டடான ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் 3,915 கோடிக்கு ஆர்டர் கிடச்சதுனால இன்றைக்கும் மேலே ஏறிட்டான். நண்பர்களே, TC ஷேர் பைபேக்குக்கு யாராவது அப்ளை பண்ணிங்களா? அதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் ஃபார் ரெசிப்ட். என்கிட்ட ஒரு ஷேர் இருந்தது, அந்த நான் ஒரு ஷேரையும் டெண்டரில் அப்ளை பண்ணி விட்டேன். ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்து நீங்கள் யாராவது பெண்டிங் இருந்தது அப்படின்னா யாராவது அப்ளை பண்ணணும்னு இருந்தால் இது ஒரு ரிமைண்டர் எடுத்துங்க. அவங்க 50% எல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரில, பட் 50% மேலே அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான். நல்ல ரேட்டுக்கு தான் வாங்குறாங்க பைபேக்.
நண்பர்களே, வாரன் பஃபட் தாத்தா எவ்வளவு ஒரு விவரமான தாத்தா அப்படின்றதே நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த பேடிஎம் அப்படின்ற ஷேரை சில நாட்களுக்கு முன்னாடி வித்து விட்டார். அப்போ அது பெருசாக இறங்கலை. சரி ஓகே, அவர் ஏதோ வெளியே போயிட்டாராட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 20% எல்லாம் கீழே போய் லோயர் ஃப்ரீஸ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 20% இறங்கியிருக்கு. என்ன காரணம்னா, அந்த நியூஸ் எல்லாருக்குமே தான் வருது, பட் அவங்க மட்டும் எப்படி சுதாரிக்கிறாங்க அப்படின்றது தெரில. நம்மளும் தான் பார்த்தோம். அதாவது ஆர்பிஐ வந்து லிக்விடிட்டி வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. என்பிஎஃப்சிஸ் ஆகட்டும், பேங்க்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து அந்த ரொம்ப ரிஸ்கியான அசட்டுக்கு லோன் கொடுக்கும்போது அதுக்கு ரிஸ்க் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு என்ன அர்த்தம், லிக்விடிட்டி கம்மியாது. நம்மகிட்ட இருக்கிற பணத்தை, நிறைய பணத்தை வந்து அன்செக்யூர்டு லோன்ஸாக கொடுக்க முடியாது. அப்போ அதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணுது பார்த்தீங்களா. அப்போ அந்த நியூஸ் எல்லாம் கண்டிப்பாக அவங்களுடைய வருமானத்தை அஃபெக்ட் பண்ணிட்டுன்ட்டு இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்த வாரன் பஃபட் அவர்கள் என்ன நஷ்டமானாலும் பரவாயில்ல வெளியே ஓடி வந்தாலும் ஓடி வந்தார். அவர் ஓடி வந்த வெகு சில நாட்கள்லேயே 20% காலி. இதுக்கு முக்கிய காரணம் வந்து பேடிஎம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அவங்களே ஒரு நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி ஸ்மால் டிக்கெட் லோன்ஸ் எல்லாம் விட்டுவிட்டு கொஞ்சம் ஹையர் டிக்கெட் லோன்ஸாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது இப்போ தான் இவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஆர்பிஐ நியூஸ் வந்து சில நாட்களுக்கு முன்னாடியே வந்துடுச்சு. ஸோ வாரன் பஃபட் போன்ற மிகப்பெரிய இன்வெஸ்டர்கள்லாம் ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அதில் விவரம் இல்லாமல் இல்லை அப்படின்ற மாதிரியான அர்த்தம். அவங்கள ஃபாலோ பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறோம்னா அவங்க வித்தா நம்மளும் வித்து விட்டுறணும் அப்படின்றது இல்லை, எந்த விதமான மாட்டுக்கருத்தும் இல்லை. இந்த டெல்டா கார்ப் ஷேருக்கு வந்து ரொம்பவுமே பாவம், இந்த ஷேரை வாங்கி வச்சவங்களுடைய மனசு புண்பட்டு கிடக்கு. ஆனால் இன்றைக்கி ஒரு பர்சன்டேஜ் ஏறியிருக்கேன், அது அந்த நியூஸ்னால தான். இந்த ஷேர்லையுமே வந்து ராகேஷ் ஜூன்ஜுன்வாலா அவர்கள் வந்து ஜிஎஸ்டி பிரச்சனை வருதுன்னு சொல்ல உடனே இந்த இடத்துல வித்துப்பிட்டு ஓடி போயிட்டார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே, அவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ அப்போ அந்த மாதிரி திறமையான இன்வெஸ்டர்கள் வந்து வெளியே வர்றாங்க அப்படின்னா அந்த அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஃபாலோ பண்ணுறவங்க தயவுசெய்து வித்துப்பிட்டு ஓடி போயிருங்க. இன்றைக்கி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்த நியூஸை வச்சு இந்த ஷேர் கீது மேலே ஏறிடுவானா, 100 ரூபாய் போய் டச் பண்ணுறதுக்கு ஒரு உத்வேகமாக இருக்குமான்னு பார்த்தா 3% இறங்கி போச்சு. என்ன ஒரு நியூஸ் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி மதிவானந்த் பாலகிருஷ்ணன் அப்படின்றவர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்லேருந்து ரிசைன் பண்ணி விட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. நண்பர்களே, இந்த ரைட்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் வந்து ரொம்ப கீழாப்பில் இருக்கான். இன்றைக்கி வந்து ஒரு 2% ஏறியிருக்கான். இன்றைக்கியே 2% ஏறியிருக்கான்னா அதில் வந்து ஒரு நியூஸ் தான், அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆர்டர் நியூஸ் தான். பட் இந்த ஒரு நாள் ஏறி நம்மளுக்கு என்ன பிரயோஜனம், இந்த நியூஸை வந்து அவன் ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு ஒரு வருஷ பீரியடில் பார்த்தோம்னா அவன் மேலே இருக்க வேண்டிய ரேட் 567 ரூபா, ஆல்மோஸ்ட் ஒரு ஷேருக்கு 100 ரூபா பக்கம் இறங்கி கிடக்கிறான். இது ஒரு ட்ரிகர் எடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏறுவானா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நம்மளை நம்பி யாருங்க கடன் கொடுக்குறா? கடன் இப்போ ஏற்கனவே ஒருத்தருட்ட 1 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டோம், அந்த கடனை திருப்பி கட்ட முடியல, மறுபடியும் ஒரு 1 லட்ச ரூபா கொடுங்க, அந்த பழைய 1 லட்ச கடனை அடைச்சி விட்டுட்டு இந்த ஒரு புதுக்கு 1 லட்ச கடனை என் பேரில் எழுதிங்கன்னா யார் நம்மளை நம்பி அப்படி தர்றா? நீ வாங்கினது மொத்தம் 2 லட்சம் அப்படின்ற மாதிரி ஆயிப்போ. இங்கே பாருங்க, இந்த அலோக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றவங்களுக்கு வந்து எஸ்பிஐயோட டிஸ்கஸ் பண்ணி ஒரு 1750 கோடி அப்படின்றது கடன் கிடைக்குது. அதை திருப்பி பழைய கடன் அடைச்சிப்ட்டு மறுபடியும் ஒரு 90 கோடியை வச்சுட்டு ஒர்க்கிங் கேபிட்டலாக வச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. இது ஒரு வகையில் பரவாயில்ல தான், கடன் வாங்க முடிஞ்சதுனாவே ஷேர் மார்க்கெட்டில் நல்ல விஷயம்னு தான் அர்த்தம். இந்த ஷார்தா கிராப் கேம் அப்படின்றது இன்றைக்கும் 1% இறங்கி கிடக்கிறான். ஒரு வருஷ பீரியட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் 10% இறங்கி கீழே தான் கிடக்கிறான். இதுக்கு முன்னாடி சமீபத்தில் 572 போனவன் தான் ஒரு ஷேருக்கு 150 ரூபா இறங்கி கிடக்கிறான். இன்றைக்கி அதில் ஒரு நல்ல நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிஎஃப்ஓ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸை பேஸ் பண்ணி இவன் மேலே வந்துச்சுன்னா அதாவது எதிர்காலத்தில் ரொம்ப சந்தோஷம்தான். நம்மளுக்கு தேவையெல்லாம் ஒரு நியூஸ், ஒரு ட்ரிகர். நண்பர்களே, இப்போ ஷேர் மார்க்கெட் உச்சத்தில் இருக்குது. ஒருவேளை ஷேர் மார்க்கெட் நிஃப்டி வந்து ஒரு 500 பாயிண்ட்டோ 1000 பாயிண்ட்டோ இறங்கும் பொழுது அந்த கீழ் ரேட்டில் போய் வாங்கறதுக்கு எந்தெந்த ஷேர்கள் ஒரு நல்ல ஷேராக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துருக்கல. இந்த சென்கோ கோல்டு அப்படின்ற ஷேர் வந்து நான் யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா ஜுவல்லரி ஷேர்ஸ் எல்லாமே சமீபத்தில் ஏறக்குதான் பார்த்துட்ருக்கான். இந்த ஒரு வருஷ பீரியடில் அவன் கீழே போய் விழுந்த இடம் 407 ரூபா, அவன் மேலே வந்தது 735. ஒருவேளை மார்க்கெட் இறங்கும்போது மறுபடியும் ஒரு 500 ரூபா 400 ரூபாய்னு போய் விழுந்தா இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதே மாதிரி தான் கல்யாண் ஜுவல்லரி, இவனு வந்து ஒரு வருஷத்தில் 106 ரூபாயிலிருந்து 363 ரூபா வந்துட்டான். ஒருவேளை நிஃப்டி இறங்கும்போது இவனு கூட இறங்கி கீழே ஒரு 200 ரூபாயோ அல்லது ஒரு 100 ரூபாயோ போனான்னா இதுவும் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல, அதாவது இந்த ஷேர்ஸ் எல்லாம் இறங்குமான்னு யாருக்கு தெரியும், இறங்குச்சுன்னா ஒரு வேளை வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஷேர்களை நான் இந்த 2 வாட்ச்லிஸ்ட்டில் நான் வச்சு பார்க்குறேன். ரொம்ப தாயாக நீங்கள் ஆடிட்டீங்க 2-3 நாளாக அப்படின்ற மாதிரி இந்த அதானி கிரீனையும் அதானி டோட்டல் கேஸையும் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்சேஞ்சஸ் வந்து நீங்கள் 20% அப்பர் ஃப்ரீஸ் ஆகிறது அல்லது லோயர் ஃப்ரீஸ் ஆகிற ப்ரைஸ் பேண்டை நாங்கள் 10% மாற்றுறோம், அதன் மூலம் உங்களை அடக்கிறோம் அப்படின்ற மாதிரி மாற்றி விட்டாக்க அப்பவும் அடங்காமல் இந்த அதானி டோட்டல் வந்து ஆல்மோஸ்ட் 10% அப்பர் ஃப்ரீஸ் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த அதானி கிரீன் வந்து ஆல்மோஸ்ட் 4% ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்.
நண்பர்களே, எந்த ஒரு ஷேர்லையுமே போய் அந்த ஆரம்பத்தில் வாங்கிட்டா தான் உங்களுக்கு அந்த பெருமை ப்ரவுட் அப்படின்றது கிடைக்கும். உச்சாணி கொம்பில் போய் வாங்கினீங்கன்னா என்றைக்குமே ப்ரவுட் அப்படின்றது கிடைக்காது. இந்த அதானி டோட்டல் கேஸ் எல்லாம் கீழே அடிவாரத்தில் ஒரு காலத்தில் இருக்கீங்கள வாங்கி இப்படி விற்கிற மாதிரி பண்ணுறது விட்டுவிட்டு உச்சாணி கொம்பில் போய் வாங்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட கீழே 530 ரூபாயில் ஓ நவம்பர் மாதம், ஆனால் இந்த மாதம் இல்லை இல்லை, இப்போ நம்ம டிசம்பரில் இருக்கோம், நவம்பர்னா போன மாதம், போன மாதத்தில் 531 ரூபா கடந்தவன் 1151. ஒரு வருஷமாக உங்களுக்கு அந்த லோ ரேட்டில் கடந்தான். அப்போல்லாம் வாங்காமல் போய் இந்த உச்சாணி கொம்பில் போய் வாங்குவோன்னா அதுக்காக தான் எக்ஸ்சேஞ்சஸே பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. பட் எனிவே, எந்த ஷேர் தொடர்ந்து ஏறும், எந்த ஷேர் இறங்கும், எப்போ இறங்குன்றது யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. நண்பர்கள், இந்த பிரைட்காம் குரூப் பற்றி என்றைக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்தாலும் தெரியப்படுத்துங்கன்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார். ஏன்னா அதில் போய் ஹெவியாக மாட்டிக்கிட்டாப்லாம். அதில் ஒரு நல்ல நியூஸ் என்னென்னா, அவங்க 5% தான் மேலே கீழே ஏறி இறங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு நியூஸ் இருந்தது, அதை இப்போ 20% மாற்றி விட்டாங்க. உடனே அந்த ஷேரும் ஒரு 17% ஏறிட்டான். அந்த நண்பருக்கு இது வாங்கின ரேட்டா அப்படின்றது தெரில, லாக் ஆகிட்டே அப்படின்னு தான் சொன்னாப்ல. எந்த இடத்துல வாங்கி லாக் ஆனாருன்னு தெரியல. பட் எனிவே, இந்த 20% ஏரியா அவருடைய காஸ்ட் ப்ரைஸ் இருந்துச்சுன்னா சந்தோஷம்தான். அதையே இந்த ஐயோ படிக்க முடியாத பேர்களையெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க ஷேர் அப்படின்னா, அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? நியூஸ் பேப்பரில் வந்து இது போன்ற நியூஸ்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். எந்த ஷேர்கள்லாம் கொஞ்சம் வால்டிலிட்டியாக ஷார்ட் டைமில் இருக்கக்கூடிய வாய்ப்புடைய ஷேர்கள் அப்படின்னு பார்க்கல, இந்த லெமன் ட்ரீ ஓபராய் ரியாலிட்டியெல்லாம் ஈஸியாக நம்ம படிச்சிடறோம். இது ஹிமான் சிங்கே சைடே அப்படின்னு ஒன்று இருக்குது, எந்த லாங்குவேஜ்னே தெரில, ஒருவேளை ஹிமாலயன் லாங்குவேஜான்னு தெரில. அந்த ஷேரையும் தான் பார்த்தேன். நம்மளுடைய நோக்கம் என்ன? நல்ல நல்ல நியூஸ்கள் வந்ததுன்னா அதை பற்றி படிக்க வேண்டிதான். நண்பர்களே, பணம் கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஷேர் மார்க்கெட்டுக்கும் சரி ஷேர்களுக்கும் சரி ஒரே குஜால் தான். இன்னைக்கு ஸ்பைஸ் ஜெட் வந்து 20% ஏறிட்டான். என்ன காரணம்னா, அவனுடைய போர்ட் மீட்டிங் வர December 11th நடக்குது. எதுக்கு நடக்குது? ஏதாவது ப்ரெஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் பண்ணி புதுசாக பணத்தை ரைஸ் பண்ணலாமா கம்பெனிக்கு? அதாவது முதல்ல ஒருத்தன் லாபம் பண்ணி 1 ரூபா டிவிடெண்ட் 100 பேர்த்துக்கு தரேன்னு வச்சுங்க, 100 ஷேருக்கு தரேன்னு வச்சுங்க. இப்போ இந்த ப்ரெஃபரன்ஷியல் அலாட்மெண்ட்னா என்ன ஆகுது? கூட கொஞ்சம் ஷேர் சேருது, ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு 100 சேருதுன்னு வச்சுங்க. அப்போ இந்த 100க்குண்டான பணம் கம்பெனிக்கு போயிடுது, கம்பெனி அதை வச்சு வளருது, ஏதாவது ஃப்ளைட்டு வாங்குது, ஏதாவது ஒன்று பண்ணுது. ஆனால் அது மறுபடியும் 1 ரூபாயே சம்பாரிச்சிட்டு இருந்ததுன்னா அந்த 1 ரூபாயை பங்கு போடுறதுக்கு இப்போ 200 பேர் ஆகிட்டோம். முதல்ல வந்து 1 பைசா கிடச்சிட்டு இருந்தது, இப்போ 0.5 பைசா தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இதனுடைய கருத்து. சரி நண்பர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு உதவி வந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.